தமிழர் நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் டிவிஷன் டாக்ஸ் தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான பதிவுகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பணமா ஆரோக்கியமா? இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த காலகட்டம் ரெண்டாவது அலை அப்படிங்கிற காலகட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து புரட்டி போட்டுருச்சு. யாரெல்லாம் ஹெல்த்தியான பாடி அப்படின்னு நினச்சிருந்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தே மோசமான நிலையில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம புயல் எடுத்துக்கலாம், நிறைய புயல் வருது. அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வேரோடு சாஞ்சிரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இதெல்லாம் சாஞ்சிரும். ஆனால் ஒரு சாதாரண புல் அப்படியே நிற்கும் பார்த்துங்க, அப்படியே நிற்கும். இதெல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தை தாண்டி நம்மளுடைய பிறந்ததுலேருந்து இறக்கும் திராய் வரைக்கும் ஒரே விஷயமுடைய உடல் தான் வருது. அப்போ நம்ம எல்லாருமே உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது, என்றைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. அப்போ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளந்திரையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பையும் யாரெல்லாம் பேணி காக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். எவ்வளவு வைரல் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது தாங்கக்கூடிய வல்லமை கிடைக்காம இருக்கே. அப்போ இதெல்லாம் நம்ம இயற்கையோடு நம்ம ஒன்றிணைஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய நம்ம ஆரோக்கியம் இருந்தால் பணம் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்க முடியல. இந்த ஆரோக்கியம் இல்லைன்னா நாம் பணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியமும் கெட்டும், எல்லாமே கெட்டு போயிடும் நண்பர்களே. அதனால் இனிமேல் வரக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, நம்ம இயற்கையை மதித்து நம்முடைய ஆரோக்கியத்தை சொல்லித்தரணும், நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்லித்தருங்க. நம்முடைய உடல் எவ்வளோ முக்கியமோ அதை வந்து அந்த உயிர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கிய நண்பர்களே. அதை நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுங்க நண்பர்களே. இந்த சேனலை முதல்வர் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.